ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். நேத்தி கேட்ட கேள்வி ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக, இந்த விஷயங்களை பத்தின விளக்கம் வேணும். இது நேத்தி கேட்டது. அதாவது தாபத்ரயம்னு பூர்வாச்சாரியர்கள் நிறைய இடத்துல எடுத்து காட்டுறா. இது ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல பூர்வாச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கார் தாபத்ரயம். இப்போ மாமுனிகள் எத்திராஜ வம்சத்தை தாபத்ரயான்னு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். ஆத்தியாத்மிகா ஆதிபௌத்திகா ஆதி தெய்வீகங்கிறத நேர சரணாகதி கத்தியத்துல எம்பெருமானார் உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த மூன்று விதமான தாபங்கள் நமக்கு இருக்கு அப்படிங்கறத எடுத்து காட்டுறார். வியாக்கியானங்கள்ல நிறைய இடத்துல இந்த தாபத்ரயம்ங்கிறது எடுத்து காட்டுறார். இந்த தாபம்னா என்னது? ஒரு கஷ்டம், ஒரு வெக்கை. அது வெக்கைனாலே வெப்பம்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான். எப்பவுமே குளிர் என்ன இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு போர்வையை போத்திட்டு சௌகரியமா இருந்துக்கலாம். வெப்பம் வெக்கை இந்த தாபம்ங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அது அதிகமாக அதிகமாக அது இன்னுமே நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியது. திரயம்ங்கிறது மூன்றுங்கிற அர்த்தத்தில் வரும். தாபத்ரயம்னா மூன்று விதமான துன்பங்கள், நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் இந்த உலகத்தில் மூன்று விதமா இருக்கு அப்படின்னு காட்டுறாரு. எந்த துன்பமா இருந்தாலும் இந்த மூணுத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றுல அது அடங்கிடும். அதுதான் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகன்னு மூணு காட்டுறார். இல்ல ஆத்தியாத்மிகன்னா நாமே நமக்கு ஏற்படுத்தி கொண்ட துன்பங்கள், நம்முடைய கர்மத்தினாலே வரக்கூடியது. அது ரெண்டு விதமா காட்டுவா. ஆதி வியாதிகள்னு சொல்லுவா. ஆதி வியாதிகள், ஆமா, ஆதினா மனோவியாதி, வியாதினா உடம்பு வியாதி. இது ரெண்டு தான் இந்த ஆத்தியாத்மிகத்துல காட்டப்படும். மனோவியாதிங்கிறது மனசுல இருக்கக்கூடிய கிளேசங்கள், மனதிலே நிறைய வருத்தங்கள் வருது. இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா அது நமக்கு நிலைக்குமா நிலைச்சு நிற்காதா, எவ்வளவு நாள் இருக்கும், இது போன்ற கவலைகள் துன்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் மனோவியாதி. அது ஓரளவுக்கு எல்லாருக்குமே மனோவியாதிங்கிறது இருக்கத்தான் இருக்கும். நம்ம வந்து சில பேருக்கு மட்டும்தான் மனோவியாதி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல மனோவியாதி இருக்கும். சில பேர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு நம்மளால பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ கோபம் வருது, திடீர்னு ஏதாவது தூக்கி விசிறி அடிக்கிறா, தட்டை தூக்கி போடுறா, இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் அந்த மனோவியாதியினுடைய வெளிப்பாடு. மனதில் இருக்கக்கூடிய காம குரோதங்களுடைய வெளிப்பாடு அதிகமாகிறதுனால அது இருக்கு. இது ஆதிங்கிறது. வியாதிங்கிறது உடம்புல வரக்கூடிய வியாதிகள். இந்த உடம்புங்கிறது ஒரு யந்திரம் மாதிரி தானே, யந்திரத்தில் கோளாறுகள் வரும். எந்த ஒரு யந்திரமா இருந்தால் அதில் கோளாறு. இப்போ இந்த கணினி இருக்கு, வேலை செஞ்சுட்டே இருக்கு, திடீர்னு ஒரு நாள் திறக்கிறோம் அது வரமாட்டேங்கிறது. அப்போ என்ன, அது ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு அதுக்கு என்ன தீர்வு, அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். அதே போல் இந்த உடம்புக்கு இது ஒரு யந்திரம் தான், இது ஓடிண்டே இருக்கு, இதில் ஏதோ ஒரு கோளாறுகள் வரத்தான் வரும், அவ்வப்பொழுது வரும். அதுக்கான தீர்வுகளை பண்ணினோம்னா அந்த கோளாறு கொஞ்சம் சரியாகும். சில கோளாறுகள் சரி பண்ண முடியாது. இப்போ இதுவே கணினியே சில இடத்துல வந்துடும், அது ஒன்றுமே வராது, கேட்டால் மொத்தமே போயிடுத்து, இந்த அடிப்படையே போயிடுத்து, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவோம். அது போல இப்போ சில வியாதிகள் ரொம்ப மோசமான வியாதிகளா இருக்கும். இதெல்லாம் இப்போ இந்த ஆதி வியாதிகள் எதனால வருது? கர்மத்தினால வருது. அதனால தான் அந்த ஆத்தியாத்மிகங்கிறது நம்முடைய கர்மத்தினாலே ஏற்பட்டது. ஆனால் அனாதி காலமா நம்ம கர்மத்தை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த கர்மத்தினுடைய புண்ணியமோ பாப்பமோ, நல்ல செயல் பண்ணி சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு நம்ம நடந்தோம்னா அது புண்ணியம். சாஸ்திரத்துல பண்ணாதேன்னு சொல்றது அதை நம்ம பண்ணினோம்னா பாப்பம் வரும். இல்லை சில விஷயங்கள் பண்ணுன்னு சொல்றது அதை பண்ணாமல் இருந்தாலும் பாப்பம் வரும். அதனுடைய பலனாக தான் நமக்கு இந்த ஆதி வியாதிகள்ங்கிறது ஏற்படுறது. இது ஒரு ஜென்மத்தில், அதாவது பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்றது, இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றது, அதை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா பாப்பம் வந்துடும். அதே போல் எவ்வளவோ அனுஷ்டானங்கள் இருக்கு. இது ஒரு உதாரணம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வர்ணத்துக்கு ஆசிரமத்துக்குன்னு சில காரியங்கள் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்றது, அதை பண்ணாமல் விட்டாலும் பாப்பம் வரும். அதே போல பண்ணாதேன்னு சிலது சொல்றது, இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிடாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, சாப்பிட்டோம்னா பாப்பம் வரும். இதே போல நிறைய விஷயங்கள் நமக்கு சாஸ்திரத்தில் விதிச்சது, பண்ணுன்னு விதிச்சது, பண்ணாதேன்னு விதிச்சது, அதுக்கு நம்ம எதிர்மறையா பண்ணினோம்னா அதுக்கான பாப்பங்களை நாம அனுபவிக்கணும். அதுதான் நமக்கு ஆதி வியாதியா வருது.
புரியுது இல்ல இல்ல புரியுது அது வரேன் அந்த அந்த விஷயத்துக்கு வரேன் இப்போ இதுதான் சாஸ்திரத்துல இப்படி இது பண்ணுன்னு சொல்றது பண்ணாதேன்னு சொல்றது அதுக்கு நம்ம எதிர்மறையா பண்ணினோம்னா அதுக்கு நமக்கு பாபங்கள் வரும் அந்த பாபங்கள் வந்தா அந்த பாபத்தினுடைய பலனா தான் நமக்கு இது போல கஷ்டங்கள் வருது மனத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள் உடம்பிலே வரக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வருது இப்ப இதுல ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி சில பேருக்கு சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அந்த பலனை அவர்கள் எதிர்நோக்கித்தான் ஆகும் எதிர்நோக்கித்தான் இப்போ தெருவில் நடந்துட்டு இருக்கோம் இப்போ வண்டி இந்த பக்கம் தான் போகும்பொழுது வலது பக்கம் தான் ஓட்டின் போகணும் அப்படின்னு போடுறது வச்சுக்கோ இடது பக்கம் தான் போகணும் ஒரு ஒரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் அது என்ன விதியோ இப்போ எதிர ஒரு பக்கத்துல வந்து ஒரு வழி பாதைன்னு போட்டிருக்கு நான் உள்ள போயிட்டேன் உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க எதிர ஒரு காவலாளி வரான் அவன் சொல்றான் இப்படி வந்துருக்கூடாதீங்க இது எதிர் இது ஒரு வழி சாலை அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு தெரியவே தெரியாது நான் இந்த பக்கத்துல இருந்து வந்தேன் அந்த இதே தகவல் அறிக்கையை நான் பார்க்கல அந்த தகவல் எழுதி வச்சிருக்கிற அந்த அட்டையை நான் பார்க்கவே இல்லை அதெல்லாம் ஒத்துக்க போறது இல்லை நீ இந்த பக்கம் வந்துட்ட தப்பா வந்துட்டேன்னா அதோட தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க சாஸ்திரத்தை ஒருத்தன் தெரிஞ்சுட்டுருக்கானா தெரியலைங்க தெரிஞ்சுக்கலையாங்கிறது இங்க கேள்வி இல்லை சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு ஞானம் உள்ள ஆத்மா ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு பகவான் ஞானத்தை கொடுத்துருக்கான் அந்த ஞானத்தை கொண்டு இவன் என்ன சாஸ்திரம் சொல்றங்கிறது இவன் தான் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தனுக்கு சாஸ்திரம் ஒன்று இருக்குன்னே தெரியல இப்ப எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கா அவர்களுக்கு சாஸ்திரம்னா என்னன்னு தெரியல அதுவும் அவனுடைய கர்மம் தான் அந்த மாதிரி ஒரு பிறவியில அவன் வந்து பிறந்திருக்கான் சாஸ்திரம்னா என்னன்னே தெரிந்து கொள்ள முடியாத பிறவியில அவன் வந்து பிறந்திருக்கான் அது அவனுடைய கர்மம் அதுலயும் அவன் ஓரளவுக்கு நல்லபடியா ஓரளவுக்கு அவன் நியாயமா நடந்தான்னா சமூகத்துல நியாயமா நடந்தான் அதனால அவனுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அடுத்த பிறவியாவது இந்த மாதிரி ஒரு நல்ல நிலை கிடைக்கும் ஆக இது ஆத்தியாத்மிகம்ங்கிறது அடுத்தது ஆதி பௌத்திகம்ங்கிறது ஆதி பௌத்திகம்ங்கிறது மற்ற பிராணிகளால ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலங்குகள் இருக்கு பறவைகள் இருக்கு போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஒருத்தரை வந்து ஏதோ ஒரு மாடு முட்டிடுறதுன்னு வச்சுக்கலாம் இல்ல ஏதோ ஒரு நாய் கடிச்சிடுறது தெருவில் போயிட்டே இருக்கா சில பேர் அந்த நாய் எதுவுமே பண்ணல அது வந்து கடிச்சிடுறது அப்ப அதுக்கு என்ன காரணம் அதுவும் கர்மத்தினாலதான் வருது இப்ப ஆதி பௌத்திகமும் கர்மத்தினாலதான் வருது அவனும் எல்லாமே இது ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக எல்லாமே ஏதோ ஒரு கர்மத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆனா ஒரு சில விஷயங்கள் நேரே தனிப்பட்ட முறையில இவன் பண்ணின கர்மத்தினால வரும் சில விஷயங்கள் ஒரு ஒட்டு மொத்தமா சேர்த்து சில சமயங்கள் வரும் அது நம்ம ஆதி தெய்வீகத்துல பார்க்கலாம் இப்ப ஆதி பௌத்திகம்ங்கிறது மற்ற விலங்குகள் பறவைகள் உயிரினங்கள் பூச்சிகள் ராத்திரி ஏதோ பூச்சி கடிக்கிறது வந்து நம்ம பாட்டு படுத்துட்டு இருக்கோம் எறும்பு வந்து கடிக்கிறது இல்ல ஏதோ ஒரு புழு வருது அது ஊறுறது இப்படி ஏதோ நடக்கிறதுன்னா அதெல்லாம் ஆதி பௌத்திகம் அதுல அடங்கக்கூடியது கடைசியா ஆதி தெய்வீகம் ஆதி தெய்வீகம்ங்கிறது தெய்வத்தினுடைய செயல்கள் தெய்வத்தினுடைய செயல்கள்னா இயற்கையான சூழ்நிலைகளாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பூகம்பம் நடக்கிறது அதே போல திடீர்னு புயல் வருது இந்த புயல்னால 100 பேர் இறந்து போயிடுறா இப்படி பாக்குறோம் இல்ல காட்டு தீ வருது புயல்னா இந்த பெரிய அதே போல காட்டு தீ வருது நிறைய காடு முழுக்க பத்திண்டி எரியுறது திடீர்னு காட்டுல ஏதோ ஒரு இடத்துல வெப்பம் ஏற்பட்டு அது பத்திண்டா அந்த செடி கொடி மரம் எல்லாம் எரியுறது அப்ப நிறைய உயிரினங்கள் அதுல பலியாருது இது போல இயற்கை சீற்றங்கள்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தான் ஆதி தெய்வீகம்னு சொல்லப்படுது இப்ப இந்த ஆதி தெய்வீகம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஏன்னா ஒரே சமயத்துல 1000 பேர் போயிடுறா இப்ப 1000 பேர் ஒரே கர்மத்தையா பண்ணி அந்த மரணம் அவர்களுக்கு ஏற்படுறது அப்படி கிடையாது வேற வேற கர்மத்தை தான் பண்ணியிருக்கா ஆனா அவர்களுக்கு ஒரே சமயத்துல மரணம் ஏற்படணுங்கிறது மட்டும் ஏற்பட்டிருக்கு அவர்கள் ஒரே கர்மத்தை பண்ணினால இங்க ஒரு பூகம்பம் நடக்கிறதுன்னா 1000000 பேர் கூட ஒரே சமயத்துல மரணம் அடையலாம் எல்லாரும் ஒரே கர்மத்தை பண்ணிருக்கா ஒரே நிலையில இருக்காங்கிறது அர்த்தம் இல்லை அவர்களுக்கு மரணம் அந்த சமயத்துல ஏற்படுறது மொத்தமா அந்த சமயத்துல ஏற்படுறது இதுல சில சமயங்கள்ல ஒரு மொத்த சமூகத்துக்கே சேர்ந்து சில கர்மம்னு சில பேர் சொல்லுவா அதாவது இப்போ மொத்த சமூகமே அதர்மமா இருக்கு நிறைய அதர்மத்தை பண்றா அப்ப மொத்தமா அவர்களுக்குன்னு ஒரு விளைவு ஏற்படும் தனித்தனியா ஒருத்தனுக்குன்னு ஏற்படுறது ஒண்ணு சமூகமே ரொம்ப மோசமா இருந்தா அதுக்குன்னு சில சமயங்கள்ல தண்டனை இப்போ ராவணன் இருந்தான் அவனுடைய இந்த ராட்சச கூட்டம் எல்லாருமே தப்பு பண்ணிட்டே இருந்தா மொத்தமா பெருமாளாலே அழிக்கப்பட்டா ஒரே சமயத்துல இலங்கை பாழாளாக படைபுறதானுக்குன்னு சொல்லும்படிக்கு எப்படி எல்லாரும் ஒரே சமயத்தில் அழிக்கப்பட்டார் சமூகத்துக்குன்னு
சில சீர்கேடுகள் சில பின்விளைவுகள் ஏற்படும். இதெல்லாம் அந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகங்கிற விஷயங்கள். இதுல எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில். ஒருத்தன் ஒரு கஷ்டப்படுறான்னா அது கர்மத்தின் அடிப்படையாக அந்த கஷ்டம் ஏற்படுது. அவன் சும் ஒரு காரணம் இல்லாம அவனுக்கு ஒரு கஷ்டமும் வராது. அவன் ஏதோ பண்ணிருக்கான், தப்பு பண்ணிருக்கான், அதனுடைய தண்டனை தான் அவன் அனுபவிக்கிறான். ஆனா அது எந்த கர்மம் எப்படி அந்த பலன் கிடைக்கிறதுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அது அதாவது இந்த கர்மம் அகர்மம் விகர்மம் இதெல்லாம் பகவத்கீதையில எம்பெருமான் சொல்றான். அது யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அர்ஜுனா. ஏதோ கர்மம்னு ஒண்ணு இருக்கு, அது நீ பண்ணின தப்புக்கு உனக்கு தண்டனைங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமே தவிர இந்த கர்மத்துக்கு இப்ப பலன் கிடைக்கிறது. இப்ப சில பேர் ஏதோ நம்ம ரெண்டு பேர் ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் வருது, ஏதோ சண்டை வந்துடுறது. அதுல ஒருத்தன் இன்னொருத்தனை ரொம்ப கஷ்டப்படுத்திடுறான், அடிக்கிறான், ஏதோ பண்றான்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் அவனுக்கு யார் அடிச்சானோ அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது. உடனே இவன் என்ன நினைப்பான், என்ன அடிச்ச இல்ல அதான் அவனுக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு இவன் சொல்லுவான். ஆனா அது அது வந்து நம்ம வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவன் அனாதிகாலமா தப்பு பண்ணிட்டு இருக்கான். என்னைக்கோ பண்ண தப்பு கூட இன்னைக்கு தண்டனை கிடைக்கலாம், இன்னைக்கு நேத்திக்கு பண்ணது கூட இன்னைக்கு கிடைக்கலாம். அது எதுவாகனா இருக்கலாம். அது நம்மால நிர்ணயித்து சொல்ல முடியாது. இதனால தான் இந்த பலன் கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம யாரையும் ரொம்ப நிந்திக்கிறதோ இல்ல நீ இப்படி தப்பனாதான் உனக்கு இந்த பலன் கிடைச்சது அப்படின்னு நம்ம நேர நாம நிர்ணயமா சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? கர்மங்கிறது நம்ம கண்ணால பார்த்து இது இந்த லாப நஷ்ட கணக்கு போடுறா இல்லையா நிறுவனங்கள்ல. அந்த லாபம் இங்க இவ்வளவு வித்தேன், இங்க இவ்வளவு வாங்கினேன், இவ்வளவு லாபம், இவ்வளவு நஷ்டம், அந்த மாதிரி கிடையாது கர்மம்ங்கிறது. அது யாராலையும் எப்படியும் கணக்கு எல்லாம் பண்ண முடியாது. அது பெருமாளுடைய நினைவுல தான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். பெருமாளுடைய நினைவுல தான் கொடிய வினை ஆவேனும் யானை என்னும், கொடிய வினை செய்வேனும் யானை என்னும் அந்த வாசகத்தை சொல்லும்பொழுது இதெல்லாம் என்னுடைய நினைவுல நான் வச்சுக்கொண்டு இவர்களுக்கு அந்தந்த பலன்களை கொடுக்கிறேன்னு எம்பெருமான் சொல்றதுனால அவனுக்கு தான் தெரியுமே தவிர அதை நம்மால நிர்ணயிக்க முடியாது. ஆனா இதெல்லாம் கர்மத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகங்கிற மூணுமே கர்மத்தினுடைய வெளிப்பாடு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.